வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்தியாவே உற்று நோக்கி கொண்டிருக்கும் கூடிய உத்தரப்பிரதேச எலெக்ஷன். இந்த உத்தரப்பிரதேசத்தை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி இந்தியா முழுமையிலும் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களாலும் கவனிக்கப்படக்கூடியது வந்து உத்தரப்பிரதேசம். ஏன்னா இப்போ தமிழ்நாடோ ஆந்திராவோ இல்லை பஞ்சாபோ கூட விட்டுருவாங்க, ஆனால் உத்தரப்பிரதேசம் விட மாட்டாங்க. ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் யார் அதிக எம்பியில் ஜெயிக்கிறாங்களோ, ஏன்னா எம்பி சீட் அதிகம். உத்தரப்பிரதேசத்தை பற்றி முதல்ல சொல்லிட்டு வந்துடுவோம். உத்தரப்பிரதேசம்தான் இந்தியாவிலேயே அதிக மக்கள் தொகை உள்ள ஒரு மாநிலம். 21 கோடி பேர் இருக்காங்க. இன்னொரு விஷயம், 403 எம்எல்ஏக்கள் சீட் இருக்குது, 80 எம்பிக்கள் சீட் இருக்குது. அதாவது தமிழ்நாட்டு மாதிரி தமிழ்நாட்டில் 40, தமிழ்நாடும் பாண்டியும் சேர்த்தா இந்த மாதிரி ரெண்டு பங்கு உள்ள ஒரு ஸ்டேட். அதனால் அந்த ஸ்டேட்டில் இருக்க மக்கள்கிட்ட அனுபவம் ஒரு அபிமானம் பெற்றுவிட்டால் அவர்கள் வந்து இந்தியாவை ஆளலாம். அதனால தான் மாயாவதிக்கு அந்த ஆசை இருந்தது, முலாயம் சிங் யாதவுக்கு அந்த ஆசை இருந்தது, இப்படி நிறைய பேர் கன்ஷிராமு இப்படி வந்து. இன்னொரு முக்கியமான விஷயம், உத்தரப்பிரதேசத்தில் தான் அமேதி தொகுதிக்குது, அங்கே தான் இந்திரா காந்தி அவர்கள் போட்டியிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சோனியா காந்தி அவர்கள் அமேதி தொகுதியில் தான் போட்டிக்கிட்டாங்க. அமேதி தொகுதி ராபரேலி ரெண்டில் போட்டாங்க, அமேதி தொகுதியை போட்டாங்க. அமேதி தொகுதிங்கிறது காங்கிரஸோட கோட்டை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உத்தரப்பிரதேச தேர்தல் நம்ம நாட்டு மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளால், அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளாலும் கூர்ந்து கவனிக்கப்படக்கூடிய ஒரு தேர்தல். ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அதிக எம்பிக்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இந்திரா காந்தி அவர்கள் இருக்கும்போது ராஜீவ் காந்தி இருக்கும்போது உத்தரப்பிரதேசம் காங்கிரஸின் ஒரு கோட்டை. உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் முதலமைச்சர்கள் நிறையா இருந்தாங்க. அப்படி காங்கிரஸில் இருந்தவர்கள் ஒருவர் தான் முலாயம் சிங் யாதவ். அவர் பிரிஞ்சு போய் சமாஜ்வாதி கட்சி ஆரம்பித்தார். அப்புறம் அவர் முதலமைச்சர் ஆனார். அவருக்கு போட்டியாக கன்ஷிராம், அவருக்கு மாயாவதி, இவங்க வந்து பகுஜன் சமாஜ் கட்சி. ஒரு 30 வருஷமாக என்ன நடந்ததுன்னா, முலாயம் சிங் யாதவா அல்லது மாயாவதியா இப்படி போயிட்டு இருந்தது போட்டி. இங்கே வந்து திமுக ஒரு காலத்தில் காங்கிரஸ் இருந்து, காங்கிரஸ் இல்லாத போது அதாவது நலிவுற்ற போது அதிமுக மாறி மாறி எப்படி வந்து கொண்டு இருக்கிறதோ அதே போல் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரையில் மாயாவதியா முலாயம் சிங் யாதவா அப்படின்னு போயிட்டு இருந்தது. இப்போ முலாயம் சிங் யாதவ் பையன் அகிலேஷ் யாதவ். இப்படி போயிட்டுருக்க சூழ்நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக ராமர் கோயிலை கட்டுவோம் அப்படின்னு முழக்கத்தோடு அத்வானி வராரு. அத்வானி அவர்கள் ராமர் கோயிலை ஊபியில் எப்படியும் கட்டியே தீருவேன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை முன்னிறுத்தி வரும்போது ஓரளவுக்கு அங்கே மக்கள் செல்வாக்கு கிடைச்சது. அதாவது உயர்ஜாதி என்று சொல்லக்கூடியவர்களின் வாக்கு கிடைச்சது. பிஜேபியும் மெல்ல மெல்ல வளர்ந்தது. அப்புறம் பிஜேபி வந்து சமாஜ்வாதி கூட கூட்டணி இப்படிலாம் நிறைய முயற்சிகள் எடுத்தது. பிஜேபியோட வளர்ச்சி காங்கிரஸுடைய இறங்குமுகம் ஆரம்பித்தது. அதனால் பாஜக வாஜ்பாய் இருக்கும்போது மத்தியில் வந்து அங்கம் வகிக்கும்போது அவர்கள் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி உத்தரப்பிரதேசத்தில் தாங்கள் வலிமையாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாங்க, வலிமையும் ஆயிட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் போன தேர்தலில் இங்கே திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சா என்ன நிலைமையும், அதே போல் அகிலேஷ் யாதவும் மாயாவதியும் கூட்டணி அமைச்சு பிஜேபிக்கு எதிராக நின்னாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக பாஜக பெரும் வெற்றி, யோகி ஆதித்யநாத் பெரும் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்று அவர் கொண்டு வந்த நிறையா விஷயங்கள் வந்து விவாதிக்கப்பட்டது. மாடுகளை தடை சட்டம் நிறைய கொண்டு வந்துட்டுருக்கார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து மோடி அவர்கள் 2வது தடவையாக அப்போ வந்துட்டார். போன தடவை ஜெயித்த மாதிரி இந்த தடவை ஜெயிக்க முடியுமா, களம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் நம்ம அவங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க, பத்திரிகையில் படிக்கக்கூடிய செய்திகள், அங்கேயே களத்தில் இருக்கவங்க இவங்ககிட்டலாம் கொஞ்சம் பேசணும். களம் என்பது இப்போது போட்டி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி சமாஜ்வாதி இந்த இரண்டுக்கும் தான் போட்டின்னு வெளிப்படையாக பார்க்கப்படுது. ஆனால் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னா, பாஜக ஒரு இப்போ இருக்கிறத விட ஒரு 100 தொகுதிகளை இழக்கலாம், 100-125 தொகுதி இழக்கலாம். சமாஜ்வாதி கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கலாம், ஆனால் ஒரு 50 எம்பி 80 எம்எல்ஏக்கள் கொஞ்சம் கம்மியாக அவங்க ஜெயிப்பாங்க. ஆனால் சமாஜ்வாதி கட்சி வந்து
பிஜேபியா சமாஜ்வாதி கட்சிக்கும் ஓட்டு அதாவது வித்தியாசம் ரொம்ப கம்மியாக இருக்கும். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பிஜேபி இருக்கலாம், ஆனால் பின்னாடியே அகிலேஷ் யாதவ் வருவாருன்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு திருப்பம், அகிலேஷ் யாதவ் வந்து இந்த எலெக்ஷனில் நிற்க போகிறதில்ல, தான் நிற்க போகிறதில்லன்னு அறிவிச்சிட்டார். அது பின்னடைவா இல்லையாங்கிறது மக்கள் தான் சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயம் பிரியங்கா காந்தி. பிரியங்கா காந்தி வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், போன எலெக்ஷனில் வந்து ராகுல் காந்தி தான் யூபி எலெக்ஷனை முன்னிருந்து நடத்தினார், அதில் மிகப்பெரிய தோல்வி பெற்றார். இதனால் இந்த தடவை பிரியங்கா வந்து வரணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கும்போது பிரியங்கா தான் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துருக்காங்க. போன தடவை வந்தாங்க, பட் இந்த தடவை ஃபுல் கண்ட்ரோல். அவர்கள் வந்து அறிவித்த திட்டங்கள், அதாவது உங்களுக்கு தெரியும் திமுகவில் வந்து கருணாநிதி அவர்கள் வந்து இலவச டிவி கொடுத்தாரு, ஜெயலலிதாமா மிக்சி கிரைண்டர்லாம் கொடுத்தாங்க, அந்த மாதிரி பிரியங்காவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் பரபரப்பாக பேசப்படுது. மகளிருக்கு வந்து பஸ்ஸில் இலவச பயணம், தமிழ்நாட்டில் கொடுக்குற மாதிரி இலவச பயணம், அப்புறம் பஸ்களுக்கு பெண்களுக்கு வந்து செல்ஃபோன், பெண்களுக்கு வந்து 40% வந்து பெண்களை தான் நிறுத்தி வைப்பேன் அப்படின்னு சொல்கிறது, அப்படி பெண்களை மையப்படுத்தி அவருடைய பிரச்சாரம் நடந்துகிட்ருக்கு. பிரியங்கா காந்தியை களத்தில் நேரடியாக இறங்கினதுனால காங்கிரஸ் தொண்டர்கள் ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. காங்கிரஸ் வந்து 403 சீட்லேயும் நிற்கிது, பதிமூணு காலத்தில் 403 சீட்டில் நிற்கல, அவங்க 403 சீட்லேயும் நிற்கிறாங்க. அதனால் காங்கிரஸ் வந்து ஒரு உத்வேகம் பெறும். பெரும்பாலான அதாவது காங்கிரஸ் வந்து வெளியில் பார்க்குறதுக்கும் நம்ப முடியாத அளவுக்கு காங்கிரஸ் வெற்றி அடையும், ஜெயிக்க மாட்டாங்க பட் நம்ப முடியாத அளவுக்கு வெற்றி அடையும், அடித்தளம் பலமாக போட்டுட்ருக்காங்க, பூத் கமிட்டிலேருந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சமாஜ்வாதி கட்சியும் நல்லா தான் பண்ணுறாங்க. சமாஜ்வாதி கட்சிக்கு வந்து முஸ்லீம்கள், விவசாயிகள், யாதவர்கள் இவர்கள் மத்தியில் ஓரளவுக்கு ஓட் பேங்க் இருக்குது. மாயாவதி அவர்கள் வந்து போன தடவை வந்து அகிலேஷ் யாதவோட கூட்டணி வச்சதுனால தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தின் ஒட்டுமொத்த வாக்கு மட்டும்தான் கிடைக்கும், அதுலேயே பிரிஞ்சு போகுங்கிறாங்க. இங்கே பிஜேபிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா முஸ்லீம்கள். எப்படி பிஜேபிக்கு முஸ்லீம்கள் வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கலாம். ஆனால் ஓபிசி நிற்கிறாங்க. ஓபிசி என்பது முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வந்து ஆதரிக்கக்கூடிய கட்சியாக அங்கே பார்க்கப்படுது. ஏன்னா நிறையா ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஓபிசி வந்து பிஜேபிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு ஒரு தோற்றம் இருக்குது. அதாவது முஸ்லீம்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க, அதாவது முஸ்லீம்கள் கிறிஸ்டின்கள் எல்லாம் அப்படின்னு ஒரு இமேஜ் இருக்குது. ஏன்னா சிறுபான்மை மக்கள் வந்து என்றைக்கும் பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக இருப்பாங்க. தமிழ்நாட்டில் கூட முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டுகள் பிஜேபிக்கு அவ்வளோவா விழாது. ஆனாலும் இந்த பிஜேபிக்கு எதிராக முலாயம் சிங் யாதவுக்கு இல்லை அகிலேஷ் யாதவுக்கு போகக்கூடிய வாக்குகளை ஓவைசி பிரிக்கிறாங்க. ஓவைசி நிற்கிறதுனால முஸ்லீம்களின் ஓட்டு ஓவைசிக்கு போயிடுது. அதாவது அகிலேஷ் யாதவுக்கு போக வேண்டிய ஓட்டு இன்னொருத்தருக்கு போனதுனால யோகி ஆதித்யநாத் ஈஸியாக ஜெயிப்பார். இப்போ வந்து இடதுசாரி இயக்கங்களாகட்டும், நடுநிலையாளர்கள் அப்படின்னு அதாவது நடுநிலையாளர்கள்னால் பாஜகவுக்கு எதிர்ப்பானவர்கள், அவங்க சொல்கிற கருத்து என்னென்னா ஓபிசி இந்த எலெக்ஷனில் நிற்கிறது வந்து பிஜேபிக்கு பெரிய வலிமை பெறும். சமாஜ்வாதி கட்சி எப்படி பிரச்சாரம் பண்ணணும்னா நீங்கள் ஓபிசிக்கு போடுற ஓட்டு வந்து பிஜேபிக்கு எதிரான ஓட்டுங்கிறத நாங்கள் மறுக்கலை, ஆனாலும் அது வந்து ஜெயிக்கிறதுக்கு உதவாது, ஓபிசி ஜெயிக்கிறதுக்கு உதவாது, அவர்களும் ஜெயிக்காமல் எங்களையும் ஜெயிக்காமல் விட்டுருவாங்க அப்படின்னு அவர் ஒரு பிரச்சாரத்தை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போது களம் பிஜேபிக்கு சாதகமாக இருந்தாலும், ஏன்னா பிஜேபிக்கு வந்து ஏன் சாதகமாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இல்லை, இந்த வேளாண் சட்டம் ரத்துனார், டீசல் விலை உயர்த்துனார், இதெல்லாம் ஓரளவுக்கு இம்பேக்ட் கொடுத்தாலும் இது இப்படியே இந்த 3 போகுமாங்கிறது சந்தேகம். ஏன்னா இழுத்துக்கோ பறிச்சுக்கோ தான் நிலைமை இருக்குது. அவ்வளோ ஈஸியாகவும் யோகி ஆதித்யநாத் ஜெயிச்சிடலாம் முடியாது, டஃப்பானதான் ஜெயிக்கணும். இது வந்து இன்றைக்கி நிலைமை, நாளைக்கு எப்படி வேணாலும் மாறலாம். ஏன்னா பிரியங்கா காந்தி ஒவ்வொரு நாளும் அவருடைய யுக்தி வந்து பயங்கரமாக இருக்குது. இந்திரா காந்தி, ஆனால் இன்னொன்று நிறைய பேர் சொல்கிறது பிரியங்கா காந்தி ஒரு தப்பு பண்ணுறாங்க, அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர்னு அறிவித்தா மிகப்பெரிய வெற்றியை காங்கிரஸ் பெறும், அது ஏன் அறிவிக்க மாட்டுறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்று இன்னொன்று, முடிந்தால் இந்த தடவை வந்து அகிலேஷ் யாதவும் காங்கிரஸும் கொஞ்சம் கூட்டணியும் வச்சிருக்கலாம், இதெல்லாம் ஆப்ஷனில் கொடுக்குறாங்க. எல்லோரும் நீங்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு நின்னீங்கன்னா பிஜேபி ஜெயிக்கும். எப்படி வந்து போன தேர்தலில் வந்து ஜெயலலிதா வந்து இங்கே தனிச்சு நின்னா கூட இவர் நம்ம விஜயகாந்த் ஒரு விஜயகாந்த் அவர் ஒரு தனி கூட்டணி, மக்கள் நல கூட்டணி இருந்து திமுக தனி கூட்டணி இருந்து ஜெயலலிதா ஜெயித்தாங்களோ அதே போல் பிஜேபிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் இந்த கட்சிகளுடைய பிரச்சாரம், பிரியங்காவுடைய வியூகம் இதெல்லாம் எடுபடுதாங்கிறது போக போக தான் தெரியும். தற்போது பிஜேபி அவ்வளோ ஈஸியாக ஜெயிக்க முடியாதுன்னு தான் கள நிலவரம். பிஜேபி முந்திட்டு இருக்குது பட் அவ்வளோ ஈஸியாக ஜெயிக்க முடியாது. காங்கிரஸுக்கு
ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குது. காங்கிரஸ் தான் யாருங்கிறத நிரூபிக்கும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கு எம்பி வாங்கி எம்பி சீட் நிறையா கிடைக்கிறதுக்கு பிரியங்காவுடைய இந்த பிரச்சாரம் உதவும்னு அரசியல் நோக்கர்கள் கருதுகிறாங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.